உங்கள் டச் ஃபோனோட ஸ்க்ரீன் உடஞ்சிருச்சா கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. சரி, பக்கத்தில் இருக்கிற ஷோரூமில் கேட்டால் ஸ்க்ரீனை ஏதா மாற்றணும்னு சொல்லுவாங்க. அந்த காஸ்ட்டுக்கு நீங்கள் புது ஃபோனே வாங்கிடலாமே. சரி, இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? த மொபைல் சொல்யூஷன். இது தாங்க பெஸ்ட் சொல்யூஷன். நீங்கள் ஸ்க்ரீனெல்லாம் மாற்ற தேவையில்லை. நாங்கள் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணி டச்சு கிளாஸ் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி தரோம். இந்த சர்வீஸை நீங்கள் எங்ககிட்ட மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும். எங்கள் பிரான்ச்சஸ் தமிழ்நாட்டில் மொத்தம் 8 இடத்துல இருக்குது. 15,000 மதிப்புள்ள மொபைல் வரைக்கும் ஆஃபராக ஜஸ்ட் 999 ரூபாய்க்கு நீங்கள் டச் கிளாஸ் மாற்றிக்கலாம். இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ உடனே த மொபைல் சொல்யூஷனுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிலாஸ். இந்த வீடியோவில் நம்ம எங்கிருக்கும் பார்த்தீங்கன்னா திருப்பூருங்க. திருப்பூர் எதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, அது போக பர்சனலாக வேறு கேட்டிருந்தீங்க. இந்த ஷார்ட்ஸு, அதாவது ஷார்ட்ஸு, நைட் ஃபேண்ட்டு, ட்ராக்கு எல்லாமே வந்து ஓன் மேனுஃபேக்சர் டேரெக்டாக மேனுஃபேக்சர் இடத்துக்கு நாங்கள் வாங்கணும், நாங்கள் வாங்கி பிஸ்னஸ் பண்ணணும், அதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக அந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சி வந்துட்டோம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸு, அது போக நைட் ஃபேண்ட்டு, ட்ராக்கு, இன்னும் என்னென்னமோ எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டுருக்கீங்கன்னா நம்மளுடைய நம்ம பேஜுக்கு இணங்க வந்து இவங்க வந்து பண்ணிட்டுருக்காங்க. ஓகேங்களா, அது ஒரு ஸ்பெஷல் வீடியோன்னு கூட சொல்லுவேன். கிட்டத்தட்ட ஸ்கிப் பண்ணாமல் வச்சுக்கோங்க, நிறைய பேருக்கு இது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உதவும். ஓகேங்களா, அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய செகண்ட் சேனல் லிங்க் கொடுத்துருப்போம், எம்இ கார்டுன்னு சொல்லிட்டு. நிறைய ஆஃபர் வரும், அதிகமாக கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். இது மாதிரி நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் யூஸ் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட். ஓகேங்களா, எஸ் கார்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு இவங்க ஏற்கனவே வந்து இவங்க வீடியோ பண்ணியிருப்போம். என்னென்னு கேட்டிங்கன்னா டிஷர்ட் 45 ரூபான்னு சொல்லிட்டு, இன்னும் அந்த லிங்க் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற, அதையும் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்ககிட்ட வந்து நம்ம சப்ஸ்கிரைபர், அதாவது 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க நம்மளுக்கு. அவங்களில் ஒரு சில பேர் நமக்கு வந்து பர்சனலாக வந்து கேட்டிருந்தாங்க, இது ஷார்ட்ஸு இந்த மாதிரி எனக்கு ட்ராக் ஃபேண்ட்டு, நைட்டு, இதெல்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துக்கு வந்து போய் வீடியோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்ககிட்ட ரெக்வஸ்ட்டாக நான் கேட்டிருந்தேன். இவங்க அதே வந்து நம்ம பேச்சும் ஒரு மதிப்பு கொடுத்து வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்படி என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்ன ரேட்டில் தராங்க, இதெல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ இவங்ககிட்ட கேட்போம். ஜி வணக்கம். ஜி மறுபடியும் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஸோ ஓகே, இப்போ நீங்கள் வந்து நான் கேட்ட மாதிரி ஒரு மேனுஃபேக்சரிங் கொண்டு வந்துட்டீங்க மறுபடியுமே ஷார்ட்ஸ் இதெல்லாமே. ஸோ என்னென்னு பார்த்தலாமா? ஆமாம் ஜி. அதான் ஜி, நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கல்ல, உங்கள் சேனல்லையே நிறைய பேர் பார்த்துட்டு எனக்கு வந்து ஷார்ட்ஸ் வேணும், ட்ராக் பண்ட் வேணும், வேறு எதுவும் ஐட்டம்ஸ் பண்ணுறீங்களா, இந்த மாதிரி நிறைய கேட்டாங்க. ஆல்ரெடி வாண்டட் நிறைய கேட்டாங்க. நிறைய பேர் சொன்னது அடிப்படையில் நம்ம ஷார்ட்ஸ்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். ஷார்ட்ஸ் வந்து நம்ம ஸ்டார்டிங் ரேஞ்சு வந்து 45 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுது. ஆமாம், டிஷர்ட்டு 45, ஷார்ட்ஸும் 45. ஆமாம், இது வெறும் 45 ருபீஸ். ஓகேங்க, இது என்ன கிளாத்தில் வருது? இது வந்து ஃபைன் சொல்லுவாங்க. ஃபைன் கிளாத்து? ஆமாம், இது ஓஇ ஃபைன் சொல்லுவாங்க, ஓப்பன் எண்ட் ஃபைன். ஓகே ஓகே, ஓப்பன் எண்ட் ஃபைன்னு சொல்லிட்டு லோ ரேஞ்ச், இதுக்கு கம்மியாக வந்து ஷார்ட்ஸே கிடையாது. இது வந்து ஆக்சுவலாக கிட்ஸோடது இல்லை, மென்ஸோடது. மென்ஸ் இப்போ நார்மல் சைஸ் வந்து ஒரு 26 to 36 ஹிப் உள்ள எல்லாருமே போட்டுக்கலாம். இந்த ஒர்க் பாருங்கள், இப்போ நான் இருக்கிறேன்னா என்னோட சைஸ், நீங்கள் போடுறீங்கன்னா உங்களோட சைஸ், அவ்வளோதான். இது வந்து எலாஸ்டிக் எவ்வளோ வேணாலும் விரியும், இந்த தைஸ் தான் கணக்கு. இந்த தைஸ் வர எல்லாருமே போட்டுக்கலாம். இதுக்கு சைஸஸ்லாம் இல்லை, இது ஃப்ரீ சைஸ், எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி. இதில் வந்து 8 கலர்ஸ் வந்துடும். இது மாதிரி இந்த மாதிரி சிங்கிள் பீஸ் பேக் பண்ணி இது மாதிரி வந்துடும். இந்த மாதிரி பேக்கிங்? ஆமாம், இந்த மாதிரி பேக்கிங்கில் வந்துடும். இதுக்கு பேர் ஃபைன் கிளாத்து. இதில் வந்து ஒவ்வொரு பிரிண்ட் அடித்து வந்துடும், ஏதாவது ஒரு நேம், பிரிண்ட் நேம் எல்லாமே போட்டு வரும், ஏதாவது ஒரு பிரிண்ட் நேம் போட்டு வந்துடும். இது வந்து லோ ரேஞ்ச், இருக்கிறதுலே லோ ரேஞ்சு. இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், நாங்கள் மேனுஃபேக்சரிங் வந்து பல்க் குவான்டிட்டி பண்ணுறோம் எல்லாமே. அப்போ பல்க் குவான்டிட்டி பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி ப்ரைஸ் பெஸ்ட் ப்ரைஸாக கொடுக்குறது. 45 கீழே பண்ண முடியாது, பெஸ்ட்டு 45. இதை விட்டேன்னு சொன்னால் இதோட கொஞ்சம் நல்ல ரேஞ்ச், எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ப்ரீமியம் ரேஞ்சும் எல்லோரும் கேட்குறாங்க. கொஞ்சம் அப்படி படிப்படியாக நல்ல ரேஞ்சஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து லூப் நெட்னு சொல்லுவாங்க, அந்த ஓப்பன் எண்ட்லேயே லூப் நெட்னு சொல்லுவாங்க, அது மாதிரி லூப் நெட் கிளாத்து. இதுவும் அதே டைப் தான், ஃப்ரீ சைஸு, 8 கலர்ஸு,
இது வந்து 60 ரூபீஸ் வரும் இதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் ஃபேப்ரிக் டிஃபரன்ஸ் இருக்கும் ஃபேப்ரிக் ஆமா ஆமா இதை விட இது கொஞ்சம் திக்னஸா இருக்கும் இந்த லூப் நட்ங்கறது கொஞ்சம் திக்னஸா இருக்கும் தருக்குல இது என்ன ரேட்டுங்க இது வந்து 60 ரூபீஸ் 60 ரூபீஸ் ஆமா 45 க்கு அப்புறமா 60 அதுக்கு அப்புறமா மெயின் வந்து இந்த ஐட்டம் தான் இப்போ ஹார்ட் மூவிங் இந்த ஷார்ட்ஸ் இது வந்து 70 ரூபீஸ் இதோட கிளாத் நேம் வந்து செலினான்னு சொல்லுவாங்க ஓகே நல்ல சூப்பரா இருக்கும் அது பார்க்கறதுக்கே அவ்வளவு லுக்கா இருக்கும் பிராண்டட் ஷார்ட்ஸ் மாதிரி இருக்கும் இது மார்க்கெட்லயே வந்து ரெடி பண்ணி சேல் பண்றதெல்லாம் 100 ரூபீஸ் பண்றாங்க நாங்க எல்லாமே பல்க் குவாண்டிட்டி பண்ணக்கூடிய காரணத்தினால இந்த ரேட்டுக்கு வொர்க் அவுட் பண்ண முடியுது இது ಜಾஸ்தி மூவிங் இதுல வந்து நிறைய கலர்ஸ் வருது இதோ இருக்கு பாருங்க இதெல்லாம் இதோட கலர்ஸ் இதுவும் அதே மாதிரி தான் மென்ஸோட சைஸ் நல்ல ஃப்ரீயா இருக்கும் நம்ம வந்து எந்த அளவுக்குனாலும் எலாஸ்டிக் நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டியா பண்ணிக்கலாம் ஃப்ளெக்சிபிள் ஆகக்கூடிய கிளாத் அத மாதிரி டைஸும் இது நல்ல லைக்ரான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இது கொஞ்சம் லைக்ரா ஆகிறது ஆமா இந்த மாதிரி கிளாத் இது வந்து நல்ல ஃபாஸ்ட் மூவிங் இப்போதைக்கு இதுதான் இந்த கிளாத் நல்லா போயிட்டு இருக்கு அதுலயே வந்து கொஞ்சம் திக்னஸா உள்ளது இந்த மாதிரி இது மேட் ஃபினிஷிங்ல வரும் மேட் கிளாத் இதுவும் 8 பீசஸ் பேக் தான் அது 70 ரூபீஸ் இந்த மாதிரி கொஞ்சம் நைஸா உள்ளது 70 ஓகே இது 80 ரூபீஸ் அதோட திக்னஸ் ஆமா மேட் ஃபினிஷிங் இது வந்து 80 ரூபீஸ் இது மார்க்கெட்லயே ஹோல்சேல் பிரைஸ் கொடுக்கறவங்களே 100 ரூபீஸ் கம்மியா எங்கயுமே கொடுக்க முடியாது 100 110 அந்த மாதிரி கொடுக்கறாங்க ஷோரூம்ல இதெல்லாம் விக்கிறது 250 300 வரை விக்கறாங்க ஏன் சொன்னா இப்போதைக்கு இதுதான் ட்ரெண்ட் இந்த மாதிரி நல்ல வெரைட்டிஸா இதுல கிடைக்கிறது அப்போ இந்த வெரைட்டிஸ் எல்லாமே வந்து ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இதோட வெரைட்டிஸ் பாத்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு பார்த்தாலே ஒரு பிராண்ட் லுக் வரும் கண்டிப்பா இது வந்து கண்டிப்பான முறையில 300 ஆமா டபுள் சைடு பாக்கெட் வித் ஜிப் இந்த மாதிரி இந்த துணி நீங்க ஒரு டைம் வாங்கி பார்த்துட்டீங்கனா உங்களுக்கு தெரியும் இப்ப ಜಾஸ்தி சேல்ஸ் இந்த ப்ராடக்ட் தான் இந்த ப்ராடக்ட் தான் அதிகபட்சமா போயிட்டு இருக்கு பிளஸ் வந்து நான் சொல்றேன்ல இந்த பிரைஸ் இது உங்க சேனலே பார்த்துட்டு நிறைய பேர் இந்த சின்னதா தொழில் ஆரம்பிக்கணும் அப்படி நினைக்கிற நிறைய பேர் கூப்பிட்டுருக்காங்க எங்களுக்கு பிரதர் நான் வந்து இப்போ புதுசாக ஆரம்பிக்கணும்னு விரும்புகிறேன் எனக்கு என்ன பட்ஜெட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம் கம்மி பட்ஜெட்னா எவ்வளோ பண்ணலாம் 3000 5000 இருக்கிறவங்கலாம் நம்ம கொடுத்த ஐடியா நீங்கள் போட்ட வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி 45 ரூபீஸ்க்கு டிஷர்ட் இருக்கா இதை வாங்கி நம்ம 100 ரூபீஸ் 80 ரூபீஸ் விற்கலாமா இதை எப்படி பண்ணலாம் என்ன ஏதுன்னு நிறைய பேர் டீட்டெயில் கேட்குறாங்க அவங்க தான் இந்த மாதிரி ஷார்ட்ஸும் எங்களுக்கு கொடுங்க நிறைய பேர் எடுத்திருக்காங்க 3000 5000 மினிமம் பட்ஜெட்டில் பிஸ்னஸ் செய்யணும்னு நினைக்கிற நிறைய பேர் நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க உங்கள் சேனல்ஸ் பார்த்தே நிறைய பேர் பண்ணியிருக்காங்க பண்ணிட்டு அவங்க கேட்ட அடிப்படையில் தான் கொஞ்சம் ஷார்ட்ஸும் எங்களுக்கு கொடுங்க கொஞ்சம் நல்ல ப்ராஃபிட் வச்சு விற்கிற மாதிரி உள்ள ஷார்ட்ஸு எங்களுக்கு நல்ல ரீசனபுளாக குவாலிட்டியாக கிடைக்கிற மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொடுங்கன்னாங்க இதெல்லாம் அந்த மாதிரி உள்ளது தான் இப்போ லூப்னட் ஷார்ட்ஸ் உங்களுக்கு காமிச்சிடலாம் 60 ரூபீஸ் 45 60 அதுலேயே பேண்ட்டு அதே சேம் கிளாத் ஆமாம் ஓப்பன் எண்டில் லூப்னட் கிளாத்து அதுலேயே பேண்ட்டு இதுவும் ப்ரைஸ் லோ ப்ரைஸ் 85 ரூபீஸ் தான் ட்ராக் பேண்ட்டு இந்த கப்பு வித் கப்போட 85 ரூபீஸ்க்கு இது தான் இதுவும் அதே மாதிரி தான் ஆமாம் இதுவும் அதே மாதிரி டைப் தான் ஹிப் சைஸ்லாம் ஃப்ரீ சைஸ் தான் 26 to 36 வர போட்டுக்கலாம் நல்ல ஃப்ளெக்ஸ் ஆகும் இந்த தைஸ் கணக்கு தான் இந்த தைஸ் உள்ள எல்லாருமே போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஓகேங்க ட்ராக் பேண்ட் அது வந்து உங்களுக்கு இதை ஃபீல் பண்ணீங்கன்னா தெரியும் அவ்வளோதான் பேண்ட் அவ்வளோதான் இல்லை நல்லா இருக்குது நம்மளுக்கே ஃபீல் இருக்குல்ல இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுனால சொல்கிறோம் இதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் யூஸ் பண்ணுறதுனாலே இது நல்ல ஒரு ஃபினிஷிங்கு நல்ல ஒரு திருப்தியாக இருக்குது இந்த பேண்ட்டு போடும்போது ஸோ நல்ல குவாலிட்டி இது வந்து ஜஸ்ட் 90 ரூபீஸ் அதுலேயே ஷார்ட்ஸ் 70 ரூபீஸ் இந்த பேண்ட்டு 90 ரூபீஸ் அந்த மேட் ஃபினிஷிங் பேண்ட் வந்து 110 ஆமாம் 90 80 ஷார்ட்ஸ் காமிச்சோமே ஆமாங்க இந்த மாதிரி கொஞ்சம் ஆமாம் அதாவது வந்து இந்த மேட் ஃபினிஷிங்கில் ஆமாம் மெட்டின் சொல்லுவாங்க இந்த மேட் ஃபினிஷிங்ல வாங்குன வந்து 110 ஆமா 110 ஆமா 110 இதுலயே பண்ணுங்க இதுல கலர்ஸ் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு நாங்க 8 பீசஸ் கலர்ஸ் போட்டுருக்கோம் 8 கலர்ஸ் கம்பல்சரி வந்துரும் 8 உம் வேற வேற கலர் வேற வேற டிசைன் இப்போ நேவி இருக்குனா நேவியோட டிசைனும் வேற கலரும் வேற இந்த Black இருக்குனா Blackஓட டிசைனும் வேற கலரும் வேற இதுவும் டிசைன்ஸ் வேற கலர் வேற இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸா கிடைக்கும் ஆனா 8 பேக் வந்து 8 8 பீசஸ் ஒரு பேக்குக்கு 8 பீசஸ் இருக்கும் அதில் வெரைட்டிஸ் நீங்கள் ரொம்ப அதிகமாகவே பார்க்கலாம் மற்றது மாதிரி கிடையாது ஒரே மாதிரி பிரிண்ட் ஒரே மாதிரி டைப்லேயே பிரிண்ட்ஸ் இருக்கும் அப்போ அதெல்லாம் வந்து இப்போது நார்மலாக எல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்குது இது வந்து லேட்டஸ்ட் ட்ரெண்டு இப்போ ட்ரெண்டிங் மார்க்கெட்டு இது தான் இதிலேயே நாங்கள் டீஷர்ட்ஸ் பண்ணியிருக்கோம் இதுவுமே போடுறதுக்கு நல்ல ஒரு ஃபீல்
இது வந்து எஸ் சைஸ்ல இருந்து ஸ்டார்டிங் 65 ரூபீஸ் எஸ் எம் எல் எக்ஸ்எல் நாலு சைஸ் ஆமாம் இது நம்ம ரெகுலர் ரேஷியோ தான் 55 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா வரும் எஸ் சைஸ் 65 இதுவுமே அதுதான் சொல்றது ஆமாம் 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 80 அந்த மாதிரி நாலு சைஸ் இதுவுமே நீங்கள் வந்து டோட்டலாக கால்குலேஷன் பண்ணிக்க வேண்டியதான் ஹோல்சேல் மார்க்கெட் நான் மார்க்கெட் மார்க்கெட்னு சொல்றது ஹோல்சேல் மார்க்கெட்டை பற்றி சொல்கிறேன் ஹோல்சேல் மார்க்கெட்டில் வில்லை இருக்கிறத விட 20 ருபீஸ் நம்மகிட்ட கம்மியாக இருக்கும் இதெல்லாம் 80-85 விற்கிறாங்க நாங்கள் 65 ஸ்டார்டிங் சைஸு அதை மாதிரி வந்து இந்த ஃபினிஷிங்கும் பக்காவாக இருக்கும் இதுவும் கலரும் அதே மாதிரி 8 கலர்ஸ் வரும் 8 கலர்ஸ் பேக்கிங்கு ஜாஸ்தி கலர்ஸ் வரும் ஜாஸ்தி டிசைன்ஸ் வரும் 8 பீசஸ் பேக் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் அதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இந்த பாருங்கள் எல்லாமே டிஷர்ட்ஸோட வெரைட்டிஸ் தான் அந்த லுக்கு தான் இப்போ மக்கள் எதிர்பார்க்குறது மக்கள் இப்போ என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி உள்ள ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம் அது மாதிரி வாண்டட்ஸ் நிறைய உங்கள் கமெண்ட்ஸில் வருது கஸ்டமர்ஸ் நிறைய கூப்பிட்டு சொல்கிறாங்க இது மாதிரி உங்கள் சேனல் பார்த்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க எங்களுக்கு இந்த மாதிரி கொடுங்க இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வேணும் டிஷர்ட்ஸ் வேணும் ஷார்ட்ஸு கொஞ்சம் குவாலிட்டியானதாக வேணும் கொஞ்சம் ரேஞ்ச் கூட இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு நல்ல குவாலிட்டியானதான்னு சொன்னோன்னே தான் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ரெடி பண்ணும் இதெல்லாம் ஷோரூமில் நல்ல ரேட் விற்பாங்க அவங்களுக்கு கொஞ்சம் பிக் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அடுத்தது வந்து லேடிஸ் ஐட்டம் நீங்கள் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தீங்க லேடிஸ்க்குள்ளது எதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸ் ஐட்டம் கேட்டனால நம்ம பட்டியாலா ஓகே நம்ம குவாலிட்டி பற்றி நம்மளே சொல்லிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது நீங்கள் வாங்கி குவாலிட்டி செக் பண்ணிங்கன்னா தெரியும் ஏன்னா நான் எல்லாமே வந்து சாம்பிள் ஒன்று போட்டால் வேலை முடியும் அதான் இது எல்லாமே யான்லேருந்து நம்மளே ஃபாலோ பண்ணுறனால டோட்டலாகவே வந்து இந்த குவாலிட்டி வைஸ் நம்ம காம்ப்ரமைஸே பண்ண மாட்டோம் குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்கும் இதில் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸ் இருக்குது இந்த இருக்கு பாருங்கள் கலர்ஸ் வாங்க ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது இந்த கலர்ஸ் ஷார்ட் சொல்ல முடியாது அதனால தான் அப்படியே காமிச்சிடுறது இது கம்மி இன்னும் இருக்குது 20 கலர்ஸ் கிட்டே இருக்கும் நாங்கள் ரேஷியோ மாற்றி ஒவ்வொரு டைமும் கலர்ஸ் இது வந்து ஒரு பேக்குக்கு 10 பீசஸ் வரும் ஆமாம் இது எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு வரும் ஆமாம் 90-95 பட்டியாலா லைக்ரா இது இதில் வந்து நார்மல் இருக்கும் இது லைக்ரா 4-way சொல்லுவாங்க அந்த 4-way இது நல்ல ஃப்ளெக்ஸ் ஆகும் லைக்ரானா நல்ல ஃப்ளெக்சிபிள் ஆகும் இந்த மாதிரி இதுலேயும் 20 கலர்ஸ்க்கு மேலே இருக்குது நாங்கள் அப்பப்போ ரேஷியோ மாற்றிட்டே இருப்போம் இல்லை 10 பீசஸ் பேக் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த 10 பீசஸ் பேக் எடுத்துக்கலாம் எக்ஸ்எல் சைஸ் 10 பீசஸ் வரும் டபுள் எக்ஸ்எல் 10 பீசஸ் வரும் யாருக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை எடுத்துக்கலாம் இப்போ லேடிஸ் பட்டியாலா பார்த்தோம்ல அதே மாதிரி லேடிஸோட லெகின்ஸ் இதுதான் வந்து இப்போ ரெடி பண்ணியிருக்க லெகின்ஸ் ஓகே இதில் வந்து ரெண்டு சைஸஸ் எல் சைஸ் எக்ஸ்எல் சைஸ் இது எல் சைஸ் இப்போ வந்து இதுலேயே வந்து நான் பட்டியாலா சொன்ன மாதிரி தான் இதில் 20 கலர்ஸ் கிட்ட வருது ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு டைமும் நாங்கள் கலர் வேரியேஷன் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்போம் 10 கலர்ஸ் பீக் இது பீசஸ் பேக்கு ஒரு பேக் ஆமாம் ஒரு பேக் 10 கலர் ஆமாம் இதோட ரேட்டு வந்து 55 எல் சைஸு எக்ஸ்எல் 60 இதோட கலர்ஸ் தான் இருக்குது எல்லாமே ரன்னிங் கலர்ஸ் தான் ஆமாம் ஆமாம் 20 கலர்ஸ் வரும் இதாக இருக்குல்ல எல்லாமே ரன்னிங் கலர்ஸ் தான் 20 கலர்ஸ் அப்பப்போ ரேஷியோ மாறிட்டே இருக்கும் லெகின்ஸ் பொறுத்தவரை பெருசாக உங்களுக்கு சொல்ல தேவையில்லை ஃபேப்ரிக் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கும் நம்மளோட லெகின்ஸ் ஃபேப்ரிக்கு காய்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஏன் இப்படி வச்சு காட்டுறோன்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் கேட்டுக்குங்க அதாவது இது வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் இவங்க வந்து இவங்க ஒர்க்கை பார்த்துட்டு நமக்கு வந்து அந்த டைமிங் செட் ஆகுறதில்ல இவங்க ஒர்க்கும் பார்க்கணும் அதனால் ப்ராப்பராக வீடியோ இல்லை அது ஒத்துக்கிறேன் நான் கண்டிப்பாக வந்து இது மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் இப்படி தான் எடுக்க முடியும் ஏன்னா ஒரு ஷோரூமில் வச்சு எடுக்கிறதுக்கும் மேனுஃபேக்சரிங்கில் வச்சு எடுக்கிறதுக்கும் இதுதான் வித்தியாசம் நீங்கள் நேராக பார்த்துட்டீங்க ஸோ இதில் வந்து ஜி இப்போ நீங்கள் டிஷர்ட் காட்டினீங்க இல்லையா இது இதே மாதிரி தான் இருக்குமா ஆட்டு குடல் மாதிரி தான் இருக்குமா வேறு மாதிரி இல்லையா இது இல்லாமல் கொஞ்சம் அந்த மேட் ஃபினிஷிங் சொன்னேன் ஆமாம் அதில் வந்து காலர்ஸ்லாம் இப்போ அது காட்டுங்க காட்டவே இல்லையா அதுதான் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டு ஓ புதுசாக லான்ச் ஆகிருக்கு இனி ஃபுல்லாகவே மார்க்கெட் ஃபுல்லாக இதுதான் சேல்ஸாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு ஷர்ட் டைப்பில் டிஷர்ட்ஸ் ஆமாம் பட்டன் இருக்குங்க ஆமாம் எல்லாமே ஷர்ட் டைப்பு சேம் ஷர்ட் டைப்பில் போட்டிருக்கலாம் இப்போ ட்ரெண்டிங் இதுதான் ஓ இந்த டிஷர்ட் கிளாத்லேயே வந்து ஷர்ட்டாக போட்டுக்கலாம் ஆமாம் சூப்பர் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இதில் கலர்ஸு இது ஃபுல்லாகவே ப்ரொடக்ஷனில் இருக்குது இதுலேயும் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது 20-25 டிசைன்ஸ் இருக்குது இதில் ஓகே வருங்க பட்டனு பிரச்சனை இல்லை ஷர்ட் டைப்பில் டிஷர்ட்டு நிறைய பேர் அஃபிஷியலாக டிஷர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அஃபிஷியல் எங்கேயும் போக முடிய மாட்டேங்குது நிறைய யோசிக்கிறாங்க
இது மாதிரினா நீங்க ஆபீஷியலாவும் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இது எத்தனை ரூபாங்க இது வந்து ப்ரொடக்ஷன்ல இருக்கு இது வந்து பிரைஸ் வொர்க் அவுட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்தேன் சார் வந்து யூடியூபரா இல்ல ஆனா வந்து நான் ஒரு ஹோல்சேலரா நான் இங்க உங்ககிட்ட வந்து வியாபாரம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சேன் இதை விட கம்மியா கிடைக்குமா கொஞ்சம் இல்ல ஜி இது ஆக்சுவலி எப்படி சொல்றோம்னு சொன்னா நீங்க சொன்ன அதே கான்செப்ட் தான் இப்போ லாக்டவுன் நிறைய பேர் வந்து வேலை இல்லாமல் இருக்கிறாங்க நிறைய பேரோட பிஸ்னஸ் ஸ்டேஜ் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு அப்போ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு சப்போர்ட்டடாகவும் ப்ளஸ் வந்து நாங்கள் வந்து பல்க் குவான்டிட்டியில் இந்த லான்ச் பண்ணணுங்கிற கான்செப்ட் வந்து ரீசனபுளாக அவங்களுக்கு போய் கிடைக்கணும்னு யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு ரீசனபிள் ரேட்டில் கிடச்சாதான் அவங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ஸோ நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணதே பெஸ்ட்டு ப்ரைஸாக தான் ஒர்க் அவுட் பண்ணிடுது ஓகே ஓகே இதுக்கு கீழேனா அதோடய குவாலிட்டியை குறைக்கணும் அந்த குவாலிட்டியை குறைச்சி பிஸ்னஸ் பண்ணுறதுல நம்ம தயாராக இல்லை அதுக்கு அது நல்லதுக்கும் இல்லை அப்போ நாங்கள் இருக்கதே பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துறோம் ப்ரைஸ் அவ்வளோதான் நீங்கள் ஹோல்சேலுக்குள்ள ப்ரைஸ் தான் இது ஆக்சுவலாக மறுபடியும் சொல்கிறது என்னன்னு சொன்னால் இது நான் உங்களுக்கு சொல்கிறது எல்லாமே ஹோல்சேலுக்குள்ள ப்ரைஸ் தான் உங்களுக்கு சிங்கிள் பீசஸ் பேக்லாம் கஸ்டமருக்கு கொரியர் பண்ணுறது வைக்கிறதுலாம் அவங்க டெஸ்ட் பண்ணுறதுக்காக குவாலிட்டி வைஸ் செக் பண்ணும்ல கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க பல்க் வைக்கலாம் அவங்களுக்கு ஒரு ஐடியாவே கிடைக்கும் இப்போ இந்த பீஸ் பத்து பீஸ் வாங்கியிருக்காங்க கையில் இருந்தால் தான் அந்த குணம் ஐடியாவே கண்டிப்பாக ஒரு பத்து பீஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இதை பார்ப்பாங்க இந்த குவாலிட்டியில் இருக்குது இதை நம்ம வெளியே போய் வாங்கினா நம்ம எவ்வளோக்கு வாங்குவோம் பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படின்னு அவங்களுக்கு ஐடியா தெரியும் அப்போ நம்ம யாருக்காச்சும் விற்கிறதா இருந்தால் அதுலேருந்து ஒரு பத்து ரூபா இருபது ரூபா கம்மியாக கொடுத்தோன்னா நல்ல பிஸ்னஸ் தானே இது அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணணும் தான் நம்மளோட ஐடியாவே ஸோ அதனால தான் நாங்கள் பெஸ்ட் ப்ரைஸ் ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்கோம் இது ஹோல்சேலோட ப்ரைஸ் ஹோல்சேலுங்கிறத விட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஆமாம் ஓகே ஓகே ஹோல்சேல் கிடையாது மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஸோ கைஸ் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கீழே அவங்க நம்பர் இருக்குது போய் காண்டாக்ட் பண்ணிக்கங்க வேறு எதுவும் உங்களுக்கு வந்து அப்டேட் இருந்தாலுமே அவங்க வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுவாங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கங்க மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பை பை ஃப்ரெண்ட்ஸ்